இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டைலிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பிளைன் பிளாக் டாப் அண்ட் ஒரு ஹை வேஸ்ட் பிளாக் ஜீன், இது எப்படி நான் ஸ்டைல் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறது இந்த டாப் பார்த்திங்கன்னா வந்து ஒரு உள்ளன் மெட்டீரியலில் இருக்க டாப். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும். இந்த டிசைனே வந்து பேட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இது வந்து நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, பட் நான் இதை ஸ்டைல் பண்ணதே இல்லை. ஸோ வை நாட் சொல்லிட்டு இப்போ நான் ஒரு ட்ரை கொடுத்துருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஹீல்ஸ் வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பெய்ஜ் கலரில் அண்ட் சேம் கலர் ஸ்லிங் பேக்கை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைக் கிளாஸியாகவும் இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே கேஷுவலாகவும் இருக்கும். அண்ட் இந்த ஒரு அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸ்டைல் டூவில் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு கலர் ஜாக்கெட் வந்து போட்டிருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெல்ட், பிளாக் ஸ்லிங் பேக் அண்ட் பிளாக் கேஷுவல் ஷூஸ் வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு லுக் பார்க்குறதுக்கு ரொம்பவே கேஷுவலாக இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் அவுட்டிங் போகும்போது இல்லை ஷாப்பிங் போகும்போதெல்லாம் போட்டு போகலாம், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டைல் த்ரீல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்போர்ட்ஸ் ஷூஸும் அண்ட் டெனிம் ஜாக்கெட்டும் வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கூலான அவுட்ஃபிட்டாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெனிம் ஜாக்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டைல் 4க்கு நான் ஜஸ்ட் ஜாக்கெட் மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரெஸ்ட் ஆர் ஆசிட் வாஷ் ஜாக்கெட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம பட்டனை வந்து போட்டாலுமே ரொம்பவே கூலாக இருக்கும். ஸோ இந்த லுக் வந்து கொஞ்சம் வந்து ரகடாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம ஸ்லீவ்ஸ் கூட வேணால் வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த ஒரு லுக் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட்ஸுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அண்ட் ஸ்டைல் 5 பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓவர் சைஸ்டு ஜாக்கெட். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸ் வந்து நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு ஓவர் சைஸ்டு ஜாக்கெட்டை வந்து போட்டு ரொம்பவே லூஸாக கம்ஃபியாக வந்து அவங்க இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த லுக்குமே வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிளைனான ஷார்ட் மேக்ஸி. ஸோ இதை எப்படி ஸ்டைல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் செயின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் ஹீல்ஸ் ஷூஸும் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இந்த லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே கிளாஸியாக இருக்கும். நம்ம எதாவது ஈவினிங் பார்ட்டிஸ்க்கு போகிறப்பெல்லாம் வந்து இது மாதிரி ட்ரெஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாகவும் தெரியும். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்லிங் பேக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து பெய்ஜ் கலர் தான். ஸோ என்னோடய ஷூவோட மேட்ச் ஆகிறதுனால ஓவரால் லுக்கே வந்து இது காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வேஸ்ட் பேண்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு டபுள் சைட் வேஸ்ட் பேண்ட். இது வந்து உங்களுக்கு அமேசான்லேயே அவைலபிளாக இருக்கு, நான் லிங்க்ஸ் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு வேஸ்ட் பேண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு மேக்ஸி மட்டும்தான் போட்டோன்னு இல்லை, எல்லா விதமான மேக்ஸிஸ் அண்ட் குர்தாஸ்க்கும் நம்ம போட்டு வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் ஷூஸ் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்லிங் பேக் மட்டும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். என்னோட பெல்ட் அண்ட் ஸ்லிங் பேக் வந்து சேம் கலரில் இருக்கிறதுனால இந்த லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹீல்ஸ் வந்து போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி கேஷுவல் ஷூஸ் வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பிளாக் கலர் ஷூ வந்து வியர் பண்ணியிருக்கேன். என்னோடய பெல்ட் அண்ட் ஷூ வந்து சேம் கலரில் இருக்கிறதுனால இந்த லுக்கும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு கேஷுவல் ஈவினிங் அவுட்டிங்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லுக் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் என்னோடய வெய்ஸ்ட் பெல்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் டை ரோப் மட்டும் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இதோட அவுட் லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெய்ஸ்ட் பெல்ட்லாம் போட்டால் ரொம்பவே டைட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ரோப்லாம் எதுவும் இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஒயிட் பெல்ட் வச்சுருந்தா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட வந்து நான் சின்னதாக ஒரு சன்கிளாஸ் வந்து பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.